உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ரத்தம் எவ்வாறு கொண்டு செல்லப்படுகிறது அல்லது சுழற்சியாக உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிவதே இரத்த சுற்றோட்ட மண்டலம் கார்டியோ வாஸ்குலார் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரத்த சுற்றோட்ட மண்டலத்தில் நுரையீரலும் இதயமும் மட்டுமே முக்கிய பங்காற்றுகிறது. அதை சுருக்கமாக இப்போது பார்க்கலாம். நுரையீரலை எடுத்துக்கிட்டோம்னா நுரையீரல் ஒரு பஞ்சு போன்ற காற்றால் நிரம்பிய உறுப்பு. மனிதனுக்கு மார்பின் இரண்டு பக்கமும் இரண்டு நுரையீரல் இருக்கிறது. வலது நுரையீரலில் மூன்று அறைகள் இருக்கிறது. இடது நுரையீரலில் இரண்டு அறைகள் இருக்கிறது. நுரையீரலில் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் நுண் காற்றறைகள் இருக்குது. இதை ஆங்கிலத்தில் ஆல்வியோலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காற்றறைகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றில் பல வாயுக்கள் இருந்தாலும் அதில் ஆக்சிஜனை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கும் வல்லமை பெற்றது இந்த ஆல்வியோலைன்னு சொல்லக்கூடிய காற்றறைகள். அதே நேரத்தில் இதயத்திலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நிரம்பிய திசுக்களால் உட்கரிக்கப்பட்ட இரத்தத்தை சுத்தம் செய்து ஆக்சிஜன் உள்ள இரத்தமாக மாற்றி மீண்டும் இதயத்துக்கே அனுப்புது. அடுத்ததாக இதயத்தை பற்றி பார்க்கலாம். நம்முடைய இதயமானது இரண்டு நுரையீரலுக்கும் மத்தியில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு பம்பு மாதிரி செயல்படுது. நல்ல உடல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இதயத்தின் அறைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு 72 முறை சுருங்கி விரிவடையும். அதாவது 72 முறை இதயம் துடிக்கும். இதயம் நீர் இறைக்கும் இயந்திரம் போல் செயல்படுது. இரத்த குழாய்களாக தமனிகள் மற்றும் சிரைகள் செயல்படுகின்றன. இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு வருபவை சிரைகள். இதயத்திலிருந்து இரத்தத்தை கொண்டு செல்பவை தமனிகள். இம்பீரியர் வேனக்காவா என்று சொல்லக்கூடிய கீழ்ப்பெருஞ்சிரையானது இதயத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள உறுப்புகளிலிருந்து அசுத்த இரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு வருகிறது. சுப்பீரியர் வேனக்காவா என்று சொல்லக்கூடிய மேல் பெருஞ்சிரையானது இதயத்தின் மேல் பகுதி மற்றும் தலைகளிலிருந்து அசுத்த இரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு வருகிறது. திசுக்களால் உட்கரிக்கப்பட்ட அசுத்த இரத்தத்தை பல்மனரி ஆற்றி என்று சொல்லக்கூடிய நுரையீரல் தமனி வழியாக இதயமானது நுரையீரலுக்குள் செலுத்துகிறது. நுரையீரலால் சுத்தம் செய்யப்பட்ட சுத்த இரத்தமானது அதாவது ஆக்சிஜன் உள்ள இரத்தமானது பல்மனரி வெயின் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் சிரை வழியாக இதயத்தின் இடது பக்கத்தை வந்து அடைகிறது. இதயமானது சுத்த இரத்தமான ஆக்சிஜன் உள்ள இரத்தத்தை பெற்றுக்கொண்டு அயோட்டா என்று சொல்லக்கூடிய பெருந்தமனி வழியாக உடல் முழுவதும் சுத்த இரத்தத்தை மீண்டும் திருப்பி அனுப்புகிறது. இதயம் மூன்று அடுக்கு உறைகளால் ஆனது. இதயத்தை பாதுகாக்கும் வெளி அடுக்கானது பெரிகார்டியம் என்று அழைக்கப்படுகிறது. இதயத்திற்கு இரத்தம் செல்லும் நடு அடுக்கானது மயோகார்டியம் என்றும் உள்ளடுக்கானது எண்டோகார்டியம் என்றும் அழைக்கப்படுகிறது. உள்ளடுக்கானது நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதயத்தின் மேல் அறைகள் இரண்டும் ஏட்ரியம் என்று அழைக்கப்படுகிறது. இதயத்தின் கீழ் அறைகள் இரண்டும் வென்ட்ரிக்கிள் என்று அழைக்கப்படுகிறது. இதயத்தின் குறுக்கு வெட்டு தோற்றத்திலிருந்து இதயத்தின் செயல்பாடை நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம். மேல் பெருஞ்சிரை கீழ்ப்பெருஞ்சிரை வழியாக அசுத்த இரத்தமானது இதயத்தின் வலது மேல் அறை என்று சொல்லக்கூடிய ஏட்ரியத்தை வந்து அடைகிறது. மேல் இதய வரைகள் சுருங்கும் பொழுது ஏற்படுகின்ற அழுத்தத்தால் மேல் இதய வரையிலிருந்து இரத்தமானது கீழ் இதய வரைக்கு செல்கிறது. வலது மேல் இதய வரைக்கும் கீழ் இதய வரைக்கும் இடையில் முக்கூர் அடைப்பிதழ் என்று சொல்லக்கூடிய ட்ரைகாஸ்பிட் வால் அமைந்துள்ளது. அதாவது ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் ரைட் ஏட்ரியத்துக்கும் இடையில் ட்ரைகாஸ்பிட் வால்வானது அமைந்துள்ளது. வலதுக்கு இதய வரைக்கும் நுரையீரல் தமனிக்கும் இடையில் நுரையீரல் அடைப்பிதழ் என்று சொல்லக்கூடிய பல்மனரி வால்வானது அமைந்துள்ளது. பல்மனரி ஆற்றி என்று சொல்லக்கூடிய நுரையீரல் தமனி வழியாக அசுத்த இரத்தமானது நுரையீரலுக்குள் செல்கிறது. கார்பன் டை ஆக்சைடு நிரம்பிய அசுத்த இரத்தத்தை பெற்ற நுரையீரலானது சுத்த இரத்தமாக மாற்றி நுரையீரல் சிரை வழியாக ஆக்சிஜன் கலந்த இரத்தத்தை இதயத்தின் இடது மேல் அறைக்கு அனுப்புகிறது. வலப்பக்கத்தில் நிகழ்ந்தது போல இதயத்தின் இடது மேல் அறையானது சுருங்கும் பொழுது மேல் அறையில் இருக்கும் இரத்தமானது கீழ் அறையை நோக்கி செல்கிறது. இதயத்தின் இடது மேல் அறைக்கும்
கீழ அறைக்கும் இடையில் இருக்கூர் அடைப்பிதழ் என்று சொல்லக்கூடிய மைட்ரல் வால்வானது இருக்கிறது. மைட்ரல் வால்வானது இரத்தம் கீழ்நோக்கி செல்ல மட்டுமே அனுமதிக்கிறது. இதயத்தின் கீழ் அறை என்று சொல்லக்கூடிய வென்ட்ரிக்கிள் சுருங்கும் பொழுது இரத்தம் மேல் நோக்கி வராமல் மூடிக்கொள்கிறது. சுத்த இரத்தமானது இப்பொழுது இதயத்தின் இடது கீழ் அறை என்று சொல்லக்கூடிய லெப்ட் வென்ட்ரிக்கிளை வந்து அடைகிறது. இடது கீழ் இதய வரைக்கும் பெருந்தமணிக்கும் இடையில் பெருந்தமணி வால்வானது அமைந்துள்ளது. அயோட்டா வால்வானது அமைந்துள்ளது. இதுவும் இரத்தம் மேல் நோக்கி செல்ல மட்டுமே அனுமதிக்கும். இரத்தம் கீழ் நோக்கி வராமல் மூடிக்கொள்கிறது. இப்பொழுது சுத்த இரத்தமானது பெருந்தமணி வழியாக மேல் பகுதி மற்றும் கீழ்ப்பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்குமே எடுத்து செல்லப்படுகிறது. இதயம் மற்றும் நுரையீரலின் குறுக்குவெட்டு தோற்றத்தில் கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இரத்த சுற்றோட்ட மண்டலத்தை நாம் இப்போது பார்க்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. Thank you for watching.